வணக்கம். லிவிங் டுகெதரை பற்றி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, அதில் ஒரு நண்பர் கமெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது வெளிநாட்டுக்கு அது ஓகே, ஏன் நம்ம ஊருக்கு லிவிங் டுகெதர்லாம் சரியாக வருமா, அதெல்லாம் வந்து வெளியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அஃப்கோர்ஸ் உண்மை தான், நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஆனால் இது சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் கோர்ட் வரைக்கும் ஏறிடுச்சு சார். நம்ம ஊரில் பேப்பரில் பார்க்குறோம்ல, அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நியூஸ் வந்துடுது இல்லையா, தகவல்லாம் வரும், படிச்சிருப்போம். சரி, இப்போ பர்கர் சாப்பிட்றோம், பப்ஸு சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாதுல்ல. இன்னும் சொல்லணும்னா ஃபிங்கர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து சாப்பிட்டுக்கிருப்பேன் பார்த்துருக்கீங்களா, கேட்டாக்க நான் ஃபாரின் ரிட்டர்ன் அப்படிம்பாங்க. அல்லது வந்து ரொம்ப டீசெண்டான வரான், எது இடது கையில் சாப்பிட்றது. சரி, அப்போ இதெல்லாம் நம்ம பழக்கம் இல்லை, இது எப்படி நம்ம மேலே வந்து ஏறிச்சு? அதுவாக ஒட்டிக்கிச்சு சார், குடிமை வச்சுருந்தோம், அது இல்லை, வேஷ்டி கட்டியிருந்தோம், இப்போ பேண்ட்டு போட்டிருக்காங்க, அதையும் கிழிச்சு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மெத்தடு முந்தியெல்லாம் வந்து பள்ளியோடம் போகிற காலங்களில் கிழிஞ்ச டவுசர் போட்டிருந்தா எல்லாம் சிரிப்பாங்க, அதுக்காகவே வீட்டில் வந்து அழுது பிடிச்சி புது டவுசர் வாங்குறது. ஆனால் இப்போ வந்து கிழியாமல் போட்டிருந்தா தான் சிரிப்பாக உள்ள இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டு அப்படி ஆகிடும். அதனால் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய மாறிடுச்சு சார், நிறையா நம்ம ஊர்லேயும் சேஞ்சஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நான் கொடுத்துருந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர்லேயே இல்லை, இல்லை வெளியூரும் போகிறாங்க இல்லையா, அப்படிங்கிற எந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் கொடுத்ததே தவிர, நம்ம ஊர் கலாச்சாரங்கிறது என்றைக்கும் மாறாது. அதுலேயும் ஒரு சிலர் வேணால் மாறலாம், எல்லாத்துலேயுமே இருக்கும்ல அதெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு சிலர் வேணால் மாறலாம், மற்றபடி நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது அடி வாங்காது, கவலையே பட வேண்டாம். மிக்க நன்றி சார். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.